ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இப்படி மூலையில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கும், மை பிடிக்கும், அப்புறமா வந்து லிப்ஸ்டிக் பிடிக்கும் அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து என்ன ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா நெயில் பாலிஷ். நான் எப்போ எந்த கடைக்கு போனாலும் மை வாங்குறேனோ இல்லையோ, மையெல்லாம் நான் பெருசாக வாங்கினதே கிடையாது. மையின் இல்லை, நான் எந்த காஸ்மெட்டிக்ஸுமே வாங்க மாட்டேன், கிளிப்பு வாங்குவேன் அந்த மாதிரி தான். ஃபேஸ் ரிலேட்டடாக நான் எதுவுமே இவருக்கும் வாங்கினதில்லை, எதுவுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. ரொம்ப ரேராக தான் நான் ஏதாச்சும் வாங்குவேன். நான் போட்ட கண்ணுக்கு மையெல்லாம் போடுறேன் அப்படின்னா அது அக்காவோட மையாக தான் இருக்கும். க்ரீமெல்லாம் வந்து நான் போடவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நான் க்ரீமெல்லாம் வந்து எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். பவுட்ருமே எனக்கு அடிக்கிற பழக்கம் வந்து இல்லை. அதனால் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு நெயில் பாலிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட என்னென்ன நெயில் பாலிஷ் இருக்குது, எந்தெந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, நான் என்னெல்லாம் நெயில் பாலிஷ் கலெக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து எங்கே வந்து நெயில் பாலிஷ் வாங்குவேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரெண்டு கடையில் வாங்குவேன். ஒன்று வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஆர்காடில் தான் இருக்குது, அங்கே தான் நான் வந்து வாங்குவேன். இன்னொன்று வந்து ஒரு ஃபேன்சி ஷாப்பு. அந்த ஃபேன்சி ஷாப் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ஆகுது அந்த ஃபேன்சி ஷாப் ஓப்பன் பண்ணி. இன்னொரு கடையிலையும் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஆர்காடில், பட் நான் இப்போ அங்கே வாங்குறது இல்லை, அங்கே போகிறதே இல்லை. ஏன்னா வந்து அந்த புதுசாக திறந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து முன்னாடி வாங்கிட்டு இருந்த கடைக்கு வந்து நான் போகிறதில்ல. இப்போ நான் என்கிட்ட என்னெல்லாம் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நெயில் பாலிஷ் வந்து 4 ஸ்விஸ் பியூட்டி அப்படிங்கிற பிராண்டு தான். இது ஒன்று வந்து 75 ரூபீஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ரெட் கலர் தான் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது. இந்த 4 கலரும் நான் மும்பையில் இருக்கும்போது வாங்கினது. மும்பையில் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் வாங்கினது. அதில் வந்து இந்த ப்ளூ கலரும் இந்த க்ரீன் கலரும் வந்து மேட் ஃபினிஷு. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து ஷுவராக தெரில நான் எந்த வீடியோவில் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. இது வந்து வெரிமஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது ஒன்று வந்து 60 ரூபீஸு. இந்த கலர் மாதிரியே வந்து ஆக்சுவலாக இந்த பிராண்டு, இது என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியல, H&N அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஹியர் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த பிராண்ட் வந்து. இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, ஆக்சுவலாக இங்கே அழிஞ்சிட்ருக்கு. இதே மாதிரி வந்து இந்த கலரில் இருந்துச்சு, பட் இந்த கலர் வந்து அக்கா பையன் வந்து வீட்டில் இருக்கும்போது உடச்சிட்டான். இது ரெண்டும் வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கினது, நான் வாங்கலை, அம்மா வாங்கினாங்க ஆக்சுவலாக இந்த கடைக்கு போகும்போது. இதுவுமே அந்த H&N அப்படிங்கிற பிராண்டு தான். இது மேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது மேட் ஃபினிஷில் இல்லை, கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. இது வந்து ஒரு டார்க் ரோஸ் கலர் மாதிரி, உங்களுக்கு லைட்டு ஒழுங்காக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து கோட்மெல் பஞ்சோர் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு கூட எனக்கு வந்து தெரியல. இது வந்து 50 ரூபீஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆரஞ்ச் கலர் ஷேடு, மீடூ அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து ஆக்சுவலாக நான் 2019 மும்பை போகும்போது வாங்கினது. இதுவுமே நான் நிறைய முறை வச்சுருக்கேன், ஆனாலும் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப ஃபார்மல் கலர்ஸில் இருந்தால் பிடிக்காது, ரெட்டு மெரூனு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி இந்த
பிரைட் ரெட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். இது வரைக்கும் நான் மெரூன் கலர்லாம் வாங்கினதே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நெயில் பாலிஷ்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக வந்து இந்த ரெட்டு மெரூனு இந்த மாதிரியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இந்த ரெட்டு வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை எங்கேயாவது வெளியே போகிறோம் அந்த மாதிரி இருந்தால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். எத்தனை பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஷேடு. இதுவுமே நான் ரொம்ப முன்னாடி வாங்கின ஒரு ஷேடு தான். இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த ஸ்டிக்கரை வந்து நான் வந்து பிரிச்சிட்ருக்கேன். எம்ஆர்பி வந்து 40 ருபீஸ்னு போட்டிருக்காங்க, ஆனால் நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ வச்சுருக்க இந்த H&N 926 அப்படிங்கிற இந்த ஒரு ஷேடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கையில் வந்து நெயில் பாலிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் வந்து பிங்க் ஷேடுன்னு தெரியும், ஆனால் ரொம்ப ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு ஷேடு அந்த மாதிரி தான் தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து இது இருந்த வரைக்கும் இதையே தான் நான் வச்சு காலி பண்ணிகிட்ருந்தேன். இது கரெக்டாக இந்த ரேட் இருக்க இடத்துல நான் வந்து பிச்சிட்ருக்கேன். ஆனால் இதுவுமே ரொம்பலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 50-60 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இதுவுமே ஒரு ரெட் கலர் ஷேடு தான். இது வந்து நான் சொன்ன அந்த புது கடையில் வாங்கினது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஓப்பன் பண்ண அந்த புது ஃபேன்சி ஷாப்பில் வாங்கினது, ஜோவி அப்படிங்கிற பிராண்டு. ரேட் வந்து இதில் தெரியல. இதுவுமே வந்து அந்த ஜோவி அப்படிங்கிற பிராண்ட் தான். இதுவுமே வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது நெயிலில் வச்சு பார்க்குறதுக்கு. இதுலையுமே வந்து ரேட் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து டாஸ்லர் பிராண்டு. எனக்கு வந்து ப்ளூ, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெயில் பாலிஷில். ஏன்னா அதெல்லாம் வச்சா கொஞ்சம் யூனிக்காக தெரியும். அதனால தான் நான் இந்த ரெண்டு கலரும் வாங்கினேன். இதுவுமே இப்போ வாங்கினதில்லை, வாங்கி ஒரு 4 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு, மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து ஒரு டார்க் வயலட் கலர் ஷேடு, இன்சைட் அப்படிங்கிற பிராண்ட் இது. இது வந்து ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து மும்பையில் வாங்கினது தான், இப்போ வாங்கினது இல்லை, ரொம்ப முன்னாடி வாங்கினது. நான் சொன்னேன்ல அந்த மீட்டூ பிராண்டு காட்டும்போது 2019 வாங்கினதுன்னு சொல்லிட்டு, அப்போ வாங்கின ஒரு ஷேடு தான் இதுவுமே. இது வந்து ஒரு கோல்டன் கலர் ஷேடு, இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, காயறது தான், ட்ரை ஆகிறது. அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து ட்ரையே ஆகலை. அவ்வளோ சீக்கிரத்தில்னு இல்லை, இது வந்து ட்ரையே ஆக மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ தான் காய வச்சாலும், நான் வந்து ஹேர் ட்ரையர் போட்டெல்லாம் காய வச்சு பார்த்துட்டேன், ஆனால் இது ட்ரையே ஆகலை. இதுவுமே வந்து கோட்மெல் பஞ்சூர் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். இது வந்து நெயில் ரிமூவரு, டிஷ்யூ மாதிரி இருக்கும்ல அதுதான், இன்சைட் பிராண்டோடது. இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவரு. இந்த மஸ்க் ஃப்ளேவர் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே நான் வந்து இதில் ஒரே ஒரு காட்டன் டிஷ்யூ எடுத்தனாலே வந்து கையில் 5 விரல் காலில் 10 விரலுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வைப் பண்ணிடுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. 20 ஃபிங்கர்ஸையும் எனக்கு தெரிஞ்சு வைப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் மீதி இது மூணும் வந்து லாவெண்டர் ஃப்ளேவரு. இதுவுமே வந்து ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம், இந்த மஸ்க் ஃப்ளேவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் வந்து கையில் வந்து அந்த 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 ஃப்ளேவர் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு கண்டுபிடிக்கவே முடியல, என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் வந்து ஓகே, இது வந்து அந்த வைப்ஸோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்மெல்லு. எம்ஆர்பி வந்து 45 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ஆனால்
மும்பையில் இதுவுமே நான் மும்பையில் தான் வாங்கினேன். 40 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப காஸ்ட்டாக இல்லாமல் பட்ஜெட்மே வந்து கொஞ்சம் கம்மி விலையில் இருக்கிற ஒரு நல்ல நெயில் பாலிஷ் வைப்ஸோட பிராண்டு வந்து நான் இது தான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்ல. அவ்வளோதான், இதோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை.